Hello friends, welcome to Learn Nutrition and Dietetics channel. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட். ஸோ ஃபுட் கண்டாமினேஷன் அப்படின்னா எந்த மாதிரி வேணாலும் கண்டாமினேட் ஆகலாம், நமக்கு தெரிஞ்சு நடக்கலாம், தெரியாமல் நடக்கலாம். ஸோ எது ஃபுட் வந்து அன்ஃபிட் ஃபார் கன்செப்ஷனோ அது நம்ம ஃபுட் கண்டாமினேட்டடான ஒரு பொருளாக வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன். ஸோ ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ஃபார்ம்லேருந்து நம்மளோட டைனிங் டேபிளுக்கு வர்றதுக்குள்ளே ஒரு பெரிய ப்ரொசீஜரே நடக்கும். ஸோ அதுதான் அந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபுட். அதில் கண்டாமினேட் ஆகும்போது அது ப்ராசஸ் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன் சொல்கிறோம். ஸோ நாலு ப்ராசஸ் இருக்குது ஃபுட் நமக்கு கிடைக்கிறதுக்கு: ப்ரொடக்ஷன், ப்ராசஸிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ ப்ரொடக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம விதை விதைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து மண் சரி இல்லை, இல்லை பொல்யூட்டட் வாட்டர் யூஸ் பண்ணுன்னா அங்கேயே கண்டாமினேட் ஆகிடும், இல்லை அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ப்ராசஸிங் அப்படின்னா இப்போ அதை அறுவடை பண்ணும்போது அந்த மிஷினில் ஏதாவது இருக்குது, இல்லை பேக்கேஜிங்கில் ஏதாவது பிரச்சனைனாலும் அந்த இடத்துல நம்ம கண்டாமினேஷன் ஆக சான்சஸ் இருக்குது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பார்க்குறப்ப டிரான்ஸ்போர்ட்டேஷன் வெஹிக்கலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இல்லை போகும்போது ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகுது, திரும்ப அதை அள்ளி கொண்டு போட்டு அதை வந்து கொண்டு போய் சேல் பண்ணுறாங்க அப்படின்னாலும் அந்த இடத்துல கண்டாமினேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக ப்ரிப்பரேஷன். ஸோ ஃபுட் ப்ரிப்பரேஷனில் யூஸ் பண்ணுற நைஃப், கட்டிங் போர்டு, இல்லை யூட்டன்சில்ஸ், இல்லை ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ், அவங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்போ ஈஸியாக வந்து ஃபுட் வந்து கண்டாமினேட் ஆகிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா இப்போ வந்து ஃபார்மில் வந்து வந்து சிக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ரொடக்ஷன்லேயே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, அது எக்காக இருக்கும் போதே ஏதாவது இன்ஃபெக்ஷன், இல்லை அது வளர்ந்ததுக்கப்புறம் கரெக்டாக வெளியே சேல் பண்ணும்போது ஏதாவது அதுக்கு நோய் வருது அப்படின்னா அந்த இடத்துலேயே கண்டாமினேட் ஆகிடும். அதை இல்லை அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா அடுத்த ஸ்லாட்டரிங் ஸ்டேஜில் நைஃப் சரியாக இல்லை, இல்லை சரியாக வாஷ் பண்ணல அதை அப்படிங்கிறப்போ ஃப்ரீஸ் சரியாக பண்ணலனாலும் பிரச்சனை வரும். டிஸ்ட்ரிபியூஷன், ஸோ அப்படியே சிக்ஸாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஸ்லாட்டர் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி கொண்டு போகிறாங்களா, கரெக்டான டெம்பரேச்சரில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அடுத்தது ப்ரிப்பரேஷன், அந்த ஸ்டேஜில் ஏதாவது கண்டாமினேட் ஆகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். டைப்ஸ் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன் இப்படியெல்லாம் நமக்கு வந்து விதவிதமான கண்டாமினேஷன்ஸ் ஆகும்னு பார்த்திங்கன்னா நாலு வகை: ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல், கிராஸ் கண்டாமினேஷன். ஃபர்ஸ்ட் ஃபிசிக்கல் கண்டாமினேஷன். ஃபிசிக்கல் கண்டாமினேஷனாக ஏதாவது ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட், உணவு அல்லாத ஏதோ ஒரு ஃபாரின் ஆப்ஜெக்ட் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உத்து பார்த்தாலே, இல்லை நம்ம கைக்கு எடுத்து இப்படி தடவை பார்த்தோம்னா தெரியும். ஸோ அதுதான் ஃபிசிக்கல் கண்டாமினேஷன். எக்ஸாம்பிள் கிளாஸோ இல்லை நட்டு போல்ட்டு இதெல்லாம் நம்ம ஈஸியாக வந்து பார்க்கலாம். ஸோ லார்ஜ் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிசிக்கல் கண்டாமினேஷன் ஈஸியாக நடக்கும். ஸோ அங்கே ஒர்க் பண்ணுறவங்களோட தலைமுடி, நகம், இல்லை அவங்க ஏதாவது பேண்டேஜ் வந்து போட்டிருக்காங்கன்னா அது வந்து மிக்ஸ் ஆகலாம், எது வேணாலும் வந்து ஈஸியாக மிக்ஸ் ஆகிரும். ஸோ ஜுவல்லரி பீசஸ் இது எல்லாமே வந்து ஈஸியான ஃபிசிக்கல் அசாட்ஸ் வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கெமிக்கல் கண்டாமினன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டியூஸ்டு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ், இது எப்படி வரக்கும்னா மொதல் வந்து இன்டென்ஷனாக ஆட் பண்ணுற கெமிக்கல்ஸ், இன்னொன்று அன்இன்டென்ஷனாக தன்னால் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ இன்டென்ஷனல் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபுட் கலரன்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம இன்டென்ஷனலாகவே ஆட் பண்ணுறோம், அது மூலமாக ஏதாவது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா கெமிக்கல் ஹசார்ட்ஸ்ன்னு யூஸ் பண்ணுறப்போ இப்போ நம்ம ஒரு கலரன்ஸோ இல்லை வந்து ஒரு மெட்டல் யூஸ் பண்ணுறோம், ஒரு கேனிங்க்கு யூஸ் பண்ணுறோன்னா அதில் இருக்கிற அந்த டின்னோ இல்லை உள்ளே யூஸ் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ரெண்டும் சேர்ந்து கூட ஏதாவது ஒரு ரியாக்ஷன் நடந்து நமக்கு வந்து டாக்ஸிசிட்டியை உருவாக்கலாம். அடுத்தது பயாலஜிக்கல் கண்டாமினேஷன். பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளோட ஹியூமன் ஹெல்த்துக்கு ஒரு த்ரெட் வந்து கொடுக்கும் பை மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் மெயினாக சொல்லணுன்னா. அப்போ நிறைய ஃபுட்பான் இல்னஸ் வந்து அவுட் பிரேக்ஸ் ஆகும். ஸோ மேஜர் பயாலஜிக்கல் ஹசார்ட்ஸ் பார்த்திங்கன்னா பாக்டீரியா, வைரஸ், பேரசைட்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஈஸியான ஒரு ஃபுட்பான் இல்னஸை வந்து கொடுக்கும். இதனால் நமக்கு நிறைய உடல் உபாதைகள் ஏற்படும். ஸோ டயரியா, வாமிட்டிங், ஃபீவர் இந்த மாதிரி இருக்குன்னா இதில் ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ பேரசைட்டோ காரணமாக இருக்கலாம், ஃபுட் பாய்சனிங் மூலமாக ஏற்பட்டிருந்தா. அடுத்தது கிராஸ் கண்டாமினேஷன். இது நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணாத ஒரு கண்டாமினேஷன், ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் வரைக்கும் போயிடும், பட் அதுக்கப்புறம் வந்து லைக் அதை எடுத்துகிட்டு போய் கொண்டு போய் சர்வ் பண்ணுறவங்க, இல்லை வந்து டர்ட்டி கிச்சன் கிளாத்ஸாக இருக்கலாம், இல்லை யூட்டன்சில்ஸு அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கும். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணி வந்து அவங்க இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணுறோம் இல்லையா, அந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லை எலி இருக்குது, பூச்சி இருக்குன்னா அதை வந்து யாருமே நோட்டீஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ரா ஃபுட் ஸ்டோரேஜ். ஸோ ரா ஃபுட் ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ ஒரு அனிமல் ஃபுட்டை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணுறதுக்கும் ஒரு காய்கறியை ஸ்டோர் பண்ணால் ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணும்போது கண்டிப்பாக கிராஸ் கண்டாமினேஷன்ஸ் ஆகும். ஸோ அதை வந்து தவிர்க்கணும். அனிமல் ஃபுட்ஸை வந்து கரெக்டான ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் வைக்கணும். இதே காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் தனியாக வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணணும். இது பண்ணலை அப்படின்னாலும் கிராஸ் கண்டாமினேஷன் ஆகும்.
நிறைய வேஸ் இருக்குது நம்ம வந்து கிராஸ் கண்டாமினேஷன் அவாய்ட் பண்ண. ஸோ மொதல் பார்த்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன், காஃப் பண்ணுறோம், ஸ்னீஸ் பண்ணுறோம், டாய்லெட் யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து திரும்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து குக்கிங் ஏரியாவுக்கு வரணும். யூட்டன்சில்ஸ் அதே போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ். ஸோ ஒரு சிலதுக்கு வந்து சாப்பிங் போர்டு அண்ட் நைஃப் தனியாக வந்து நம்ம யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு சிலது குக்கிங் வெசல்ஸ் தனியாக யூஸ் பண்ணால் தான் சேஃப்னா அந்த மாதிரியான டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், தனியாக அதுக்கு யூட்டன்சில்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸ்டோரிங் ஃபுட், ஸோ வெறும் வந்து ரா இன்க்ரீடியன்ஸ் மட்டும் ஸ்டோரேஜ் பண்ணால் போதாது. இப்போ குக் பண்ணிட்டோம் அப்படின்னா குக் பண்ண ஃபுட்டை அப்படியே ஓப்பன் ஏரில் விட்டுறக்கூடாது, நம்ம வந்து அதுக்கு வந்து க்ளோஸ் பண்ணி அதை நம்ம சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் நம்ம கஸ்டமர்ஸ் வரும்போது சர்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் சேஃபாகவும் இருக்கும். டிஸ்போசிங் வேஸ்ட்டு, ஓகே குக்கிங் ஏரியாலாம் க்ளீனாக இருக்குது பட் நம்ம கார்பேஜ் ஏரியா வந்து சரியாக மெயின்டைன் பண்ணல, இல்லை ட்ரைனேஜ் பைப்ஸை சரியாக மெயின்டைன் பண்ணலைன்னா ஈஸியாக கிராஸ் கண்டாமினேஷன் வந்து நமக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.